விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி கோவை உப்பிலிபாளையத்தில் உள்ள சக்தி சேனா இந்து மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில துணைத் தலைவர் புல்லட் சேகர் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் பிரேம்குமார், மாநகர் மாவட்ட செயலாளர் சின்னியம்பாளையம் மணி, தெற்கு மாவட்ட தலைவர் பாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விநாயகர் சிலைக்கு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கோவையில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் 5 இடங்களில் விநாயகர் சிலைக்கு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதான நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மகேஷ், இளங்கோ, தனுஷ், மாதேஷ், மணி, தமிழ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி விநாயகர் சிலையை வச்சு வழிபட்டுருக்குறோம். நிறுவன தலைவர் அன்புமாரிஜி வந்து சிறப்பான பூஜையை பண்ணி வழிபாடு பண்ணியிருக்கிறாரு. இன்று மாநில துணைத்தலைவர் புல்லட் சேகர் தலைமையில் இங்கே ஒரு 500 பேருக்கு இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்க, நன்றி.